ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ஆக்சுவலி வந்துட்டு இன்னைக்கு கனடா சட்டமன்றத்துல வந்துட்டு கனடாவோட பிரசிடென்ட் ஜஸ்டின் ட்ரூடோ இருக்காரு இல்லையா, சோ அவரை நீங்க பாத்துருக்கலாம். என்னன்னா இப்போ ரீசெண்டா வந்துட்டு சில வருஷங்களா வந்துட்டு வேஷ்டி சட்டை போடுறது, இந்தியன் கல்ச்சர்ஸ்ல இருக்கிற ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மீடியாஸ்ல வந்துட்டு போஸ்ட் கொடுத்திருப்பாரு. சோ அந்த அப்போ வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதுக்கு திடீர்னு கனடா சட்டமன்றத்துல வந்துட்டு இந்தியா அகேன்ஸ்டா ஒரு அலிகேஷனா வைக்கிறாரு. அதாவது என்ன ஒரு வைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்துட்டு கனடால இருக்கிற சிட்டிசனா வந்துட்டு இந்தியாவில இருக்கிற எம்பசில இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு சுட்டு கொண்டிருக்காரு. மேபி அவர் சுட்டு கொன்னவரை வந்துட்டு கனடா சிட்டிசன், பட் இந்த எம்பசில இருக்கிற ஆட்கள் சில பேர் வந்துட்டு இந்தியன் ராவா இருக்கிறதுக்கு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதனால இந்தியா எம்பசில இருக்கிற குறிப்பிட்ட பேரை வந்துட்டு கனடால இருந்து வெளியில அனுப்பணும் அப்படின்ற ஒரு இந்தியாக்காரன்ற ஒரு அலிகேஷனா விற்கிறாரு. என்னடா இந்தியா விசா சைனா தான மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு, பட் இந்தியாவும் கனடாவும் ஒன்னா தானே கை போட்டுட்டு ஒரு நைபர் ஒரு கண்ட்ரி மாதிரி தானே இருந்தாங்க. இப்போ திடீர்னு எதுக்கு இந்தியாவும் கனடாவும் வந்துட்டு இப்ப சண்டை போட்டுருக்காங்க, எதுக்காக கனடா இருக்கிற கனடா பிரசிடென்ட் வந்துட்டு இந்தியா ககிட்ட இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஒரு கனடா சிட்டிசன் வந்துட்டு யார் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கணும். அவர் தான் இந்த மெயின் பிக்சர். கனடா சிட்டிசன் இறந்தவர் அப்படின்றது கனடா பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு இல்லையா. ஆக்சுவலி அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட நேட்டிவ் வந்துட்டு இந்தியா. சோ இந்தியால இருந்து கிளம்பி கனடா சிட்டிசனா மாறி அப்புறமா அவங்களை வந்துட்டு கொண்டு இருந்தாங்க. அப்போ இதுல நமக்கு ஒரு டவுட் வரும், என்னன்னா கொண்டு இருக்கிறது வந்துட்டு ஒரு நேட்டிவ் இந்தியன் இப்போ வந்துட்டு கனடா சிட்டிசனா மாறி இருக்காரு. சோ ஷூட் பண்ணவர் வந்துட்டு இந்தியன் எம்பசில இருந்து ஒரு ஆளுன்னு சொல்றாரு. சோ எதுக்காக வந்துட்டு இந்தியன் ஆகும் போதுல சுட்டவனே இந்தியன் சத்தவனே இந்தியன், சோ ரெண்டு பேருக்குள்ளயும் எதுக்கு இந்தியன் இந்தியனே கொல்ல போறாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் டவுட் வரும். சரி அப்படி கொண்டுட்டாங்க, ஒரு இந்தியன் தானே கொண்டா அவங்க பியூரா வந்துட்டு கனடாவோட சிட்டிசன்ன்றது கிடையாது. அப்படி இருந்துமே எதுக்காக கனடா பிரசிடண்டே வந்துட்டு இந்த ஒரு உயிருக்காக எதுக்கு வந்துட்டு அகேன்ஸ்ட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா பேசியிருக்காரு அப்படின்றது ஒரு ரெண்டாவது கேள்வின்றது நம்ம வரும். இந்த ரெண்டு கேள்வி ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி தான் இந்த வீடியோல. இந்த ரெண்டு கேள்விக்கான பதில தான் இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஆக்சுவலி கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன, எதுக்காக ரெண்டு பேருமே இப்படி மாத்தி மாத்தி ஒரு பழிய போட்டுக்கிறாங்க, ஆக்சுவலி இப்படி இறந்த அந்த ஒரு கனடியன் சிட்டிசன்ன்றது யாரு, அது வந்துட்டு எதுக்கு கனடியன் பிரசிடென்டே வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற ஒரு டீப்பான ஒரு ஹிஸ்டரிய தான் இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். சோ கனடா அகேன்ஸ்டா இந்தியாவுக்கு பேசினால இப்ப இந்தியா என்ன ஒரு இந்த அலிகேஷனுக்கு ஒரு பதிலா வச்சிருக்காங்க அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலும் நம்ம ஸ்கிராச் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களுடைய ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்பதான் இது குறிப்பு அப்டேட்டும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்குமே ரொம்ப ஒரு ஷார்ட் சொல்லி தான் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஏன்னா நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்த வீடியோ போறதுக்கான ஒரு மோட்டிவேட்டே இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனடாவில் இருக்கிற சிட்டிசன் அந்த ஒருத்தருக்காக எதுக்கு கனடா பிரசிடன்ட் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாரு, யார் அந்த ஆள் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். சோ இவர் வந்துட்டு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்துட்டு ஹர்தீப் சிங் நிஜார் அப்படின்ற ஒரு ஒருத்தர். இந்த ஹர்தீப் சிங் நிஜார் அப்படின்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஆக்சுவலி பிறந்தது எல்லாமே வந்துட்டு இந்தியாவில தான். சோ சிக்கி இவர் ஓகேங்களா, பஞ்சாப் சைட்ல இருக்கிற ஒரு சிக்கி இவர். சோ அந்த பஞ்சாப்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அவர் வந்துட்டு இந்த மாதிரி கனடியன் சிட்டிசன் மாறாரு. இவர் கனடியன் சிட்டிசன் மாறதே வந்துட்டு ஒரு இல்லீகல் தான். அதாவது இவரோட ஹிஸ்டரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு ஹர்தீப் சிங் நிஜாருன்றவர் யார் பாத்தீங்கன்னா, எக்ஸாக்டா 1996 வந்துட்டு ஒரு டூப்ளிகேட் பாஸ்போர்ட்டோடவே வந்துட்டு கனடா உள்ள நுழையிறாரு. சோ அதுல வந்துட்டு அவரோட பேர் என்னவா போட்டுன்னா ஹர்தீப் சிங் நிஜார் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு பேரோட தான் வந்துட்டு கனடா உள்ள ஒரு ரெஃப்யூஜியா ஒரு அகதியா டூப்ளிகேட் பாஸ்போர்ட்டோவே நுழைஞ்சிருக்காரு. இவரு நுழைஞ்சதே இல்லீகல் தான் ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்துட்டு இதை கண்டுபிடிச்ச போலீஸ் வந்துட்டு உன்னோட பேர் வந்துட்டு ரவி சர்மான்னு இருக்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும், நீ இப்ப இந்த ஹர்தீப் சிங் நிஜாரா வந்திருக்கே என்ன விஷயம் அப்படின்றது போலீஸ் கண்டுபிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. சோ அதுக்கு வந்துட்டு இந்த ஹர்தீப் சிங் நிஜார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்துட்டு நாங்க வந்துட்டு எங்க இந்தியாவுக்கு வந்துட்டு எங்களோட ஒரு விஷயம் சில பேருக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்புன்றது இல்ல, இந்தியாவில இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு எங்களை அடிக்கிறாங்க, என்னோட கூட்டத்துல எல்லாருமே இருக்கிறவங்க வந்துட்டு தப்பான ஒரு விஷயத்தை பயன்படுத்தி அவங்களை வந்துட்டு கேஸ் போட்டு அவங்க உள்ள தள்ளுறாங்க, எங்களோட லைஃப் இந்தியாவில இருந்தா காலியாகும், அதனால நான் கனடா தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னேன். ஆக்சுவலி இது உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது உண்மை கிடையாது. அங்க ஆக்சுவலி 1996 இந்தியாவில என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பஞ்சாப் அப்படின்னு இருக்கிற இந்த சிக்கியர்ஸ் இருக்காங்க இல்லையா, சிக்கிஸ் இந்த சிக்கிஸ் எல்லாமே வந்துட்டு ஒன்னா சில பேர் சேர்ந்து எல்லாருமே கிடையாது, சில பேர் சேர்ந்து வந்துட்டு காலிஸ்தான் அப்படின்ற ஒரு நாட்டை எங்களுக்கு தனியா வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டாங்க. எப்படின்னா வந்துட்டு இப்ப தமிழ்நாட்டில் எல்லாருமே சேர்ந்து தமிழ்நாட்டை தனியா தாங்கன்னு கேட்டா எப்படி இருக்கும். அதே போல சிக்கிஸ் இருக்காங்க இந்த பஞ்சாபில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, சில பேர் எங்களுக்கு காலிஸ்தான் அப்படின்ற ஒரு இந்த பஞ்சாபில் காலிஸ்தான் அப்படின்ற ஒரு பேர் வந்துட்டு எங்களுக்கு வச்சுட்டு எங்களுக்கும் ஒரு தனி நாடு கொடுத்துருங்க, நாங்க வந்துட்டு அங்க ஒரு கவர்மெண்ட்டை வச்சு தனி கவர்மெண்ட் வச்சு நாங்க நடத்திக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்தியாவில் இருந்து பஞ்சாப்ல தனியா பிரிக்கிறதுக்கு சில பேர் வந்துட்டு
காலிஸ்தான் டைகர் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்படி ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியாவுக்குள்ள. சோ இதை பாத்தீங்கன்னா சும்மா இருக்குமா, யார்தான் இந்த போராட்டத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்குது, அமைதியா இருக்கிற இந்தியாவில வந்துட்டு இவங்க தனி நாடு கேட்டு இருக்காங்களே இவங்க எப்படியாச்சும் வந்துட்டு ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்துட்டு இந்த ஒரு போராட்டத்தை தப்பான போராட்டத்தை பண்றவங்களை வந்துட்டு இந்தியா அந்த டைம்ல வந்துட்டு அழுகி உடைச்சாங்க. இந்த விஷயத்த இந்த சரியான விஷயத்த அப்படியே வந்துட்டு ஹர்தீப் சிங் நிஜார் வந்துட்டு கனடா போலீஸ்ல தப்பான ஒரு விஷயமா போர்ட்ரேட் பண்ணியிருக்கான். சோ இப்படிதான் இவங்களோட என்ட்ரின்றது இருந்தது. இதுக்கப்புறமா வந்துட்டு இது அந்த கனடா கவர்மெண்ட் கிட்ட போகும்போது இந்த மாதிரி இல்லீகலா ஒருத்த வந்துட்டா இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான் அப்படின்னு என்னதான் இருந்தாலும் இவன் இல்லீகலா வந்துருதான். சோ கனடா சட்டத்தை வந்துட்டு இவனை வந்துட்டு நம்ம சிட்டிசன்ஷிப்பா மாத்த முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இவன் வந்து போலீஸ் இந்த கஸ்டடியிலே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல வந்துட்டு கனடாலேயே பிறந்து கனடாலேயே வளர்ந்த ஒரு பெண் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹர்தீப் சிங்கை பார்த்துட்டு நீங்க என்ன கட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு ரிலீஸ் வாங்கிடுவீங்க, சோ கனடால இருந்து ஒரு சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு கிடைச்சிடும், இதுல வந்துட்டு ஒரு சட்டம் ஒண்ணு இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது ஒரு சான்ஸை பயன்படுத்தி என்ன பண்ணிருக்காங்க இந்த ஹர்தீப் சிங் நிஜார் வந்துட்டு அந்த கனடா பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு அவன் சிட்டிசன்ஷிப்பா மாறிருக்கான். 2001 வந்துட்டு இவன் வந்துட்டு கனடியனா வந்துட்டு சிட்டிசன்ஷிப்பா மாறிருக்கான். சோ இவன் வந்து கனடியன் சிட்டிசன்ஷிப்பா மாறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா 2014 என்ன ஆகுதுன்னா இவனுக்கு ஒரு கூட்டத்தை வந்துட்டு சேர்க்க ஆரம்பிக்கிறான். சோ காலிஸ்தான் டைகர் போர்ஸ் அப்படின்றது கனடாலேயே ஒரு கட்சி உருவாக்கான். சோ கட்சி உருவானதுக்கப்புறம் அங்க இருக்க சிட்டிஸ் இருக்குவாங்க இல்லையா, சோ அந்த சிட்டிஸ் எல்லாமே இவனுக்கு கீழே வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய கூட்டமானது மாறுது. கனடாலே ஒரு தனி பகுதியில இவங்க எல்லாமே வாழ்ற ஒரு சூழல்ன்றது வருது. சோ 2016 வந்துட்டு கனடால இவங்களுக்கு ஒரு தனி கோவிலே வந்துட்டு கட்ட ஆரம்பிச்சாங்க. கனடாலே ஒரு இந்திய கோவில் சிக்கிர்ஸ்ன்ட்டு ஒரு தனியா ஒரு பஞ்சாபிங்கிறது ஒரு தனியா ஒரு கோயில்ன்றது ஒன்று கட்டிட்டாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாகவும் இந்த ஹர்தீப் சிங் நிஜார்ன்றது மாறிதான். சோ ஓரளவுக்கு இவனுக்குன்னு ஒரு செட்டப் பண்ற கட்சி இவனுக்குன்னு ஒரு டைகர் ஃபோர்ஸ்ன்ற ஒரு கட்சியுமே கிடைச்சாச்சு. சோ இவனுக்கு கீழே வேலை செய்யறதுக்கான பல பேர் தொண்டர்களுமே இவன் அமைச்சாச்சு. சோ இதை வச்சுட்டு 2016 என்ன பண்றான்னா அங்க இந்தியாவில வந்துட்டு சில இடங்களில் வெடிகுண்ட வச்சு வெடிக்க வைக்கிறான். சோ இந்தியாவில பல பிரச்சனைகள் இவன் மூலியமா வருது அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இவன் எங்க இருக்கான்ற ஒரு விஷயமும் இந்தியா கண்டுபிடிச்சிட்டு கனடால தான் இருக்கான்னு சொல்லிட்டு இன்டர்போல் மூலியமா இந்தியா சைட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கனடால ஊர்லயே ஒருத்தன் வந்து ஹர்தீப் சிங் நிஜாம் ஒருத்தருக்கா, அவனால இந்தியாவில் பல பிரச்சனைகள் நடக்குது, அவன் ஒழுங்கா எங்களை எங்ககிட்ட ஹேண்டில் பண்ணிட்டு அவன் ஒரு டெரரிஸ்ட் அப்படின்ற ஒரு மென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதை அந்த கனடா பிரஸ் ஒன்னும் எடுத்துக்கல. 2018 திரும்பி 2 வருஷம் கழிச்சு இதே போல ஒரு அனௌன்ஸ் திரும்பி இதே போல இவனால இந்தியா மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, உருப்படியா வந்துட்டு எங்ககிட்ட வந்துட்டு சரண்டர் பண்ணிடு அப்படின்ற ஒரு செயல் வந்துட்டு இந்தியா சொல்லி இருக்காங்க. இதுக்குமே வந்துட்டு கனடா கவர்மெண்ட் வந்துட்டு ஒத்துழைக்காம அவன் ஃப்ரீயாவே விட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு பிரச்சனை அவன் டெரரிஸ்ட் இந்தியா வந்துட்டு 1-2 தடவை வந்துட்டு இன்டர்போல் மூலமா கனடா கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துமே கனடா வந்துட்டு அந்த ஹர்தீப் சிங்கை கூப்பிட்டு ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் கூட பண்ணாம அவன் அப்படியே ஃப்ரீடமா விட்டுருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஏன் அப்படின்னு நம்ம ரீசன் பார்த்தோமா, கனடா கவர்மெண்ட் ஏன் ஹர்தீப் சிங் இந்த அளவுக்கு ஒரு தனிப்பகுதி கனடாவில் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் அவங்களுக்குன்னு கொடுத்து அதே போல வந்துட்டு அவங்க கீழே இவ்வளோ பெரிய ஒரு படையை சேர்த்து இவனை வந்துட்டு ஒரு டான் அளவுக்கு வந்துட்டு எதுக்காக கனடா கவர்மெண்ட் வலுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கனடாவில் பொறுத்தவரைக்கும் இமிகிரன்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. 1/3 அங்க ரெஃப்யூஜர்ஸ் இமிகிரன்ஸ் தான் இருப்பாங்க. அப்படி ஒரு கேட்டகரியில வரவங்க தான் வந்துட்டு இந்த இந்தியாவில இருந்து இந்த காலிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு எங்களுக்கு வேணும் அப்படின்றது சொல்றவங்க வந்துட்டு எல்லாமே இப்ப கனடால வந்துட்டாங்க. சோ அவங்களோட எண்ணிக்கை மிக பெருசா இருக்கு. சோ இந்த ஒரு எண்ணிக்கையை வந்துட்டு அவங்க வந்துட்டு எலெக்ஷனுக்காக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஓட்டுன்றது இவங்க கையில இருக்கு. சோ இவங்க நமக்கு சப்போர்ட்டா இருந்தா நம்மளோட கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ற ஒரு தப்பான ஆசையில வந்துட்டு கனடா கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ஒரு நிஜாம் ஹர்தீப் சிங் நிஜார வந்துட்டு ஒரு மிக பெருசா வளர்த்து விட்டாச்சு. சோ இப்போ வந்துட்டு இது ஃபைனலா என்ன பண்ணிருந்தாங்கன்னா போன ஒரு 2 மாசம் June 18 வந்துட்டு கனடால ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா இந்த ஹர்தீப் சிங் நிஜார வந்துட்டு அவங்க கட்டி வச்சிருக்க ஒரு கோயில் சொன்னாங்க கனடால. சோ அந்த கோயில் இருந்து வெளியில வந்து பார்க்கிங்ல வந்துட்டு ஹர்தீப் சிங் நிஜார் இருக்கும்போது 2 பேர் பைக்ல வந்துட்டு ஒருத்தன் இந்த ஹர்தீப் சிங் நிஜார வந்துட்டு 2 குண்டால சுட்டு இருந்தான். சோ இது வந்துட்டு June 18 நடக்குது. சோ அவன் இறந்துட்டான். இந்த விஷயமா வந்துட்டு கனடா வந்துட்டு இந்தியா கிட்ட கேட்கும் போது எங்களுக்கு அதுவும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு 2 மாசமா இந்த ஒரு பேச்சுவார்த்தை 2 பேருக்குமே போய்கிட்டு இருக்குது. கட் பண்ணா G20 சம்மிட் வந்துச்சு இந்த வருஷத்துல. அடுத்த 1 மாசத்துல G20 சம்மிட் இப்ப நம்ம நடந்துட்டு இருக்கு இல்லையா. சோ இந்த ஒரு G20 சம்மிட்ல வந்துட்டு கனடாவோட அந்த ஜஸ்டின் ட்ரூடோவும் வந்தாரு. சோ மோடிஜியுமே இருந்தாங்க. இவங்க 2 பேரோட ஷேக் ஹேண்ட்ஸுமே இருக்கும், 2 பேர் பேசிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். பெருசா ஒரு முன்ன இருந்த அந்த ஒரு க்ளோஸ் அப்ன்றது இல்லாம ஏதோ ஒரு ஏனோ தானோன்ற மாதிரி இருக்குன்ட்டு அங்கே இருக்கிறவங்க அந்த G20 இருக்கிற மக்கள் வந்து சில பேர் சொல்லி இருந்தாங்க. இந்த மாதிரி கனடா கவர்மெண்ட்டுக்கும் இந்தியா கவர்மெண்ட் செட் ஆக கூடாது, அவங்க ஷேக் ஹேண்ட்ஸ் சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்த ஜஸ்டின் ட்ரூபோ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சட்டசபையில, நான் இந்த விஷயத்த இந்த ஹர்தீப் சிங் நிஜாரோட கொலை பத்தி வந்துட்டு நான் தனியாகவும் கேட்டிருந்தேன், அதே போல வந்து இதை பத்தி நான் ஒரு கூட்டத்துல ஆலோசனையுமே பண்ணியிருந்தேன், அப்போ வந்துட்டு இந்தியா கவர்மெண்ட் அது நாங்க பண்ணவே இல்லை, அது வேற யாரோ பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அப்பவே என்ன முடிச்சுட்டாங்க. சோ அதை வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு என்னோட சட்டசபையில நான் சொல்றேன், இந்த ஒரு கொலைக்கு பின்னாடி வந்துட்டு டெஃபினட்டா
இந்த கவர்மெண்ட்ல இருக்கிற இந்த எம்பசில இருக்கிற ஒரு ரா ஏஜென்டா இதை பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு இப்போ கனடால இருக்க சட்டசபையில ஒரு அலிகேஷனா வைக்கிறாங்க. சோ இப்படிதான் இந்த அலிகேஷன் வச்சதுக்கான ஒரு ஹிஸ்டரி இந்த ஹர்தீப் சிங் நிஜால் இறந்ததுக்கான ஒரு விஷயம். சரி, இந்த ஒரு விஷயம் இவ்வளவு பெருசா பேசானா, ஒரு ஓட்டிங் எலெக்ஷன் அவருக்கு ஒரு ஓட்டிங் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்புன்றது அவருடைய எலெக்ஷன்ல அந்த ஒரு காலிஸ்தான் டைகர் போர்ஸ்ல இருந்து கிடைக்குது. சோ அதனால மட்டுமே இப்படி ஒரு அந்த கனடா பிரசிடண்டே வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த அலிகேஷனா வைக்கிறாங்க. சோ இதுக்கு பதிலாக வந்துட்டு இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த கவர்மெண்ட்டுக்கு ஃபாரின் மினிஸ்டர் அவர் என்ன சொல்றாருன்னா வந்துட்டு இல்ல இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்ல, பட் நீங்க கனடால இருக்கிற எம்பசில எங்களோட பர்மிஷன் இல்லாம இந்தியன் எம்பசில இருக்கிற ஆளுங்க நீங்க எடுத்தீங்கன்னா இந்தியாவில இருக்கிற கனடா எம்பசில நாமளுமே ஆளுங்களை எடுத்து வெளியில எடுத்து அனுப்பிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பேரை கனடா எம்பசி இந்தியாவில இருக்கிற கனடா எம்பசில இருக்கிற அஞ்சு பேரை வந்துட்டு உடனே அடுத்த ஒரு அஞ்சு நாள்ல நீங்க எல்லாருமே வெளியேறணும் நாட்டை விட்டு அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நீ கனடா இருக்கிற இந்திய ஆட்களை வெளியில அனுப்புனா நான் வந்து கனடா இந்தியாவுக்குள்ள இருக்கிற கனடா ஆட்களை நான் வெளியில அனுப்புவோம் அப்படின்றது ஒருத்தர் ஒருத்தர் மாத்திட்டு பேசிட்டாங்க. பட் இந்தியா கேக்குற ஒரு விஷயம் என்னன்னா, சரிப்பா அந்த ஹர்தீப் சிங் நிஜால் வந்துட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டெரரிஸ்ட், அவன் வந்து மிகப்பெரிய ஒரு அக்யூஸ்ட், அது நாங்க தான் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன ப்ரூஃப் இருக்குன்னு இந்தியா சைட்ல இருந்து கேக்குறாங்க. பட் கனடா சைட்ல இருந்தோ கனடா சைட்ல இருக்கிற போலீஸ் அப்புறமா டிஃபென்ஸ் சைட்ல இருக்கிற ஏஜென்சி மூலமா வந்துட்டு இந்தியாவும் ஷூட் பண்ணாங்கன்ற ஒரு எந்த ஒரு ப்ரூஃபுமே நீங்கள் இது வரைக்குமே இல்லைன்றதுதான் ஒரு நெரிசன உண்மை. சோ ப்ரூஃபே இல்லாமதான் கனடா வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சட்டசபையில. பட் இந்தியா வந்துட்டு அதுக்கான ப்ரூஃப் என்ன, எனக்கு காமி நாங்க தான் அவனை கொண்டோன்ற ஒரு ப்ரூஃப காமின்னு சொல்லிட்டு இந்தியாவுமே பதிலுக்கு ஒரு கேள்வியா வைக்கிறாங்க. பட் இன்னும் வரைக்கும் அது ஒரு ப்ரூஃப் வந்து கனடா சைடு வந்து இன்னும் கொடுக்கப்படல. சோ அவங்க கிட்ட இல்லைன்றதும் சில பேர்னால சொல்லப்படுது. பட் ஸ்டில் இது வரைக்குமே கனடா நம்ம மேல வச்சிருக்கிற அலிகேஷன் வந்துட்டு ஒரு பொய்யான ஒரு குற்ற செயல் அப்படின்ற ஒரு விஷயம்ன்றதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுக்கான ஒரு ப்ராப்பர் ப்ரூஃப்ன்றது இல்ல. பட் அவன் இறந்தது இந்தியா அளவு இருந்தாலுமே இந்தியா கொண்டுறது ஒரு டெரரிஸ்ட் தானே. சோ ஆல்ரெடி அந்த ஹர்தீப் சிங்னால வந்துட்டு பல பேர் வந்துட்டு இந்தியானால பல பிரச்சனைகள் வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு குண்டு வெடிப்புல வந்துட்டு சில பேர் மாட்டிருந்தாங்க, குண்டு வச்சவனே கரெக்டா மாட்டிக்கிட்டான். அதுல அவன் விசாரிச்சதுல வந்துட்டு அதுல வந்துட்டு அவன் சொன்ன பேர் யாருன்னா வந்துட்டு இந்த இந்தியா இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ண சொன்னதே வந்துட்டு எனக்கு ஹர்தீப் சிங் நிஜால் தான் அப்படின்றது பேருமே சில பேர் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ இது மாதிரிதான் டெரரிஸ்டாவே வந்துட்டு ஹர்தீப் சிங் நிஜால் வந்துட்டு இந்தியா இருந்த மாதிரி. சோ அப்படி இந்தியாவே கொண்டா கூட ஒரு டெரரிஸ்ட் தானே கொண்டு இருக்காங்க. சோ என்னோட பாயிண்ட் ஆஃப் அது தப்புன்றது ஒண்ணு இல்லையா, ஒரு இந்திய நாட்டுக்கு அமைதியா போய் இந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனை ஒருத்தன் கொடுக்கலாமா, அதுல பல செலவுகள் வந்துட்டு இந்தியாவுக்குள்ள அவனால வருதுன்னா அது வெளிநாட்டுல இருந்து உட்கார்ந்து ஒருத்தன் பண்றானா, அதை கொண்டு கொண்டது ஒண்ணும் தப்பு இல்லையே. சோ அதே போல இந்தியாவில இருக்கிற ஒரு நாட்டையும் அவன் தனியா பிரிச்சு காலிஸ்தான் அப்படின்றது எங்க கிட்ட கொடுத்தா நான் தனி கவர்மெண்ட் வச்சு நம்ம நடத்திக்கணும் அப்படின்றது சொல்றானா, அப்ப அதுவுமே தப்பு தானே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ இதுதான் கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற பிரச்சனை இந்த ஹர்தீப் சிங் நிஜாருன்ற பிரச்சனை. பட் அந்த ஹர்தீப் சிங் நிஜா யார் கொண்டா, அது இந்தியா தான் கொண்டுச்சா, அப்படி கொண்டா அதுக்கு என்ன ப்ரூஃப்ன்றது கனடா கொடுக்கல இன்னும். சோ சும்மா வாய் வார்த்தையா தான் சொல்லிட்டு தான் இன்னும் வரைக்கும் அந்த ப்ரூஃப்ன்றது ஒன்றும் கிடையாது. சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்குமே கனடாவுக்கும் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை. சோ இதை தான் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த ஒரு பிரச்சனை பல பேர் தப்பான ஒரு விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தா இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணணும், அவங்க உண்மையை என்னன்றது அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்போ அந்த ஹர்தீப் சிங் நிஜார் வந்துட்டு ஒரு டெரரிஸ்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் அது இந்தியா ஏஜென்டே கொண்டா தப்புன்றீங்களா, என்னதான் வச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் மட்டும் இல்ல எல்லாமே படிச்சு தெரிஞ்சுப்பாங்க உங்களோட கருத்தை. சோ இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நீங்க புதுசா ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா லைக் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஒரு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்புறம் இது போல புது புது அப்டேட் நீங்களும் தெரிஞ்சுக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வீடியோ முடிச்சுட்டு நான் படையை முடிக்கிட்டு தான் அண்டில் தென் பை.